இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீனா இன்வாலிட் கிளிக்ஸ். சோ இந்த இன்வாலிட் கிளிக்ஸ் மூலமா பார்த்தீனா உங்களுடைய ஆசஸ் அக்கவுண்ட்லயே உங்களுக்கு வந்து பான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இந்த இன்வாலிட் கிளிக்ஸ்னா என்ன? சோ இதுக்கு வந்து என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் வந்திருக்குது? ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்வாலிட் கிளிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீனா அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல வந்து பாப்போம். சோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. சோ இந்த இன்வாலிட் கிளிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீனா உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்டே நீங்களே வந்து கிளிக் பண்ணாலும் இந்த இன்வாலிட் கிளிக்ஸ் வரும். அல்லது வந்து உங்களுடைய ஹேட்டர்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை திரும்ப திரும்ப கிளிக் பண்ணுறது மூலியமாக கூட இந்த இன்வாலிட் கிளிக்ஸ் வந்து வரும். அண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் தவறான பிளேஸ்மெண்ட்டில் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணும்போதும் இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வரும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஆட்ஸ் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேனுவல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு விரும்புகிறாங்க. ஏன் அப்படி வந்து அவங்க மேனுவல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஆட்டோ ஆட்ஸ் வந்து எனபிள் பண்ணிடுறாங்க. ஸோ எனபிள் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அல்லது 4 அல்லது 5 டேஸ் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய ஏர்னிங்ஸை பார்க்கும்போது ரொம்பவே வந்து குறைவாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மேனுவல் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த முடிவுக்கு வந்து வராங்க. ஸோ இந்த மாதிரி முடிவுக்கு வர்றது தப்பு கிடையாது. பட் ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மேனுவல் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ என்ன மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது இப்படி தான் வந்து தெரியும். இதுவே வந்து நீங்கள் உங்களுடைய வெப்சைட் வந்து மொபைல் டிவைஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த மாதிரி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேலே உங்களுடைய டைட்டில் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் காட்டும். இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபியூச்சர் போஸ்ட் இல்லாத ரீசன்ட் போஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே 1 பை 1 வரும், புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதுக்கு கீழே இந்த சைடு பாரில் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே வந்து 1 பை 1 வரும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரிவியூ வந்து காட்டாது. ஸோ மொபைலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 பை 1 இப்போ போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டு கீழே அடுத்த போஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டோட்டலாக இந்த ரீசன்ட் போஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடு பாரில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதுவும் 1 பை 1 வரும், புரியுதுங்களா? ஸோ வந்து நீங்கள் வந்து மேனுவல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கீழே இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதிகமாக கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அந்த பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக வந்து கொடுக்குறாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கீழே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி அடுத்தடுத்து 2 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சேர்ந்தாப்பில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சைடு பாரில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 பை 1 தான் வந்து தெரியும். ஸோ இந்த 2 அட்வர்டைஸ்மெண்ட் ஒரே இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து மொபைலில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணாமல் அவரால் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதுவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 யூசர் அல்லது 500 யூசர் வந்து உங்களுக்கு டெய்லி வராங்க அப்படின்னா அந்த 500 யூசருமே வந்து அந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய நாலேஜ் இல்லாமலே, இன்னும் சொல்ல போனால் அந்த யூசரோட நாலேஜ் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆர்னிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலுமே கூட, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய சைட்டுக்கு வந்து அண்ட் ஆக்சஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தாக வந்து முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு 100 யூசர் அல்லது 500 யூசர் டெய்லி வந்து உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வாண்டடாக கிளிக் பண்ணுற மாதிரி அது வந்து அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் ஏர்னிங்ஸ் வந்து அதிகரித்தாலுமே கூட இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வாலிட் கிளிக். ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு வந்து போயிடுது. ஸோ இதன் மூலிமா உங்களோட ஆக்சஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து டிசபிள் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? ஓகே, பிளாக்கரில் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்வாலிட் கிளிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக கூகுள் வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய வெப்சைட்டில் உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் இல்லை நீங்களே இந்த மாதிரி கிளிக் பண்ணாமல் நீங்கள் வந்து மற்ற யூசர்ஸ் மூலிமா இந்த மாதிரி இன்வாலிட் கிளிக்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, தென் உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு, தென் உங்களுடைய ஆட்சன்ஸோட பப்ளிஷர் ஐடி, உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு போனீங்கன்னா அதில் வந்து பப்ளிஷர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட அட்ரஸ்ஸு, தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் அன்யூஸ்வல் ஆக்டிவிட்டி ஆன் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுங்க. தென் இந்த ஆக்டிவிட்டி நடந்த டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டேட் அண்ட் டைம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலாக நீங்கள் வந்து எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டு உங்களுடைய ஆக்சன்ஸ் அக்கௌண்ட் இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டை வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ எந்த கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு வந்து டிராஃபிக் வருது,
அண்ட் டிவைஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரே கண்ட்ரியில் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து விசிட்டிங் வருதா, எத்தனை கிளிக்ஸ் வருது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் போயிட்டு இந்த அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டில் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சஸ் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து பார்த்துக்க முடியும். இது எல்லாமே டெய்லி ரிப்போர்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் அனாலிட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எத்தனை வியூவர்ஸ் வராங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக வந்து இந்த அனாலிட்ஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, இன்வாலிட் கிளிக் வருதா இல்லையா அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை பற்றி, அதாவது இந்த இன்வாலிட் கிளிக்ஸை பற்றி உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நீங்கள் வந்து எழுதணும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வாலிட் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மெத்தட் மூலிமா உங்களுக்கு வந்து வந்துச்சு, ஸோ நீங்கள் வந்து பெய்ட் டிராஃபிக் மூலிமா அந்த மாதிரி வந்துச்சுங்களா, இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது ரெஃபரல் லிங்க் மூலிமா வந்துச்சா, அல்லது அந்த மாதிரி இன்வால்ட் கிளிக்ஸோட ஐபி அட்ரஸ் உங்களுக்கு வந்து தெரியுமா, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கூடுதலாக இந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து மறுபடியும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எனபிள் வந்து பண்ணிவிட்ருவாங்க. புரியுதுங்களா? ஓகே. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் மாதிரி நீங்கள் வந்து வெப்சைட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிளக்கினே வந்து கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெமோ வேர்ட்ப்ரெஸ் அக்கௌண்ட்டில் இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிக்கிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொதுவாக வேர்ட்ப்ரெஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பிளக்இன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஆட் நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளக்இன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயான பிளக்இன் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆட் நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் invalid clicks protector. ஸோ இந்த மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள். ஆட்சன்ஸ் இன்வாலிட் கிளிக் ப்ரொடக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பிளக்இன் வந்து வரும். புரியுதா? ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் நவ் கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் நவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளக்இன் உங்களுடைய இந்த வேர்ட்ப்ரெஸில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். புரியுதா? தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளக்இன் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆன பிளக்இன் லிஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஆக்சன்ஸ் இன்வாலிட் கிளிக் ப்ரொடக்டர் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை மூணு டைம் மட்டும் தான் தொடர்ந்து வந்து கிளிக் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும் வேர்ட்ப்ரெஸில். இதன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மேலேயும் தொடர்ந்து உங்களுடைய வெப்சைட்ல இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் அவர் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அவருடைய ப்ரௌசிங்கில் இருக்கக்கூடிய இந்த குக்கி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அது வந்து மூணு மணி நேரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸ் எல்லாமே அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ தொடர்ந்து ஒரே ப்ரௌசரில் திரும்ப திரும்ப அவர் கிளிக் பண்ணாத அளவுக்கு இந்த குக்கீஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். இதனுடைய ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட் த விசிட்டர்ஸ் பேங்க் டியூரேஷன். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் டார்கெட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அந்த யூசரை நீங்கள் வந்து தொடர்ந்து ஏழு நாட்கள் வரைக்கும் நீங்கள் அல்லது அதற்கு மேலே நீங்கள் விரும்பு எத்தனை நாட்கள் வேணாலும் நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த மூணு செட்டிங்ஸ் நீங்கள் வந்து பண்ணி உங்களுடைய பிளாக்கராக நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸில் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ். புரியுதுங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கருக்கு இந்த மாதிரி ஏதாவது செட்டிங்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இல்லை. பட் ஆனால் நான் ஒரு வெப்சைட்டில் பார்த்த ஒரு கோடு மட்டும் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எடிட் HTML வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் ஹெட்டர் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு மேலே இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய சைட்டில் நான் செக் பண்ணலை. பட் நான் வந்து ஒரு டெமோ சைட்டில் நான் இதை வந்து செக் பண்ணேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கிட்ஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ இந்த கோடை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க சொன்ன மாதிரி நான் வந்து க்ளோசிங் ஹெட்டர் செக்ஷனுக்கு மேலே நான் வந்து இந்த கோடை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து கோடு கொடுத்துருக்கேன். பட் இது வந்து ரெவன்யூ கிட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு நான் வந்து செக் பண்ணாத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் எத்தனை டைம் கிளிக் பண்ணாலும் சரி, ஸோ எந்த ஒரு பேனுமே வரலை. புரியுதுங்களா? அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹிட்டன் வந்து ஆகலை. புரியுதுங்களா? ஸோ தொடர்ந்து எப்பயும் போல் நார்மலாக இருக்கிற மாதிரி வந்து காட்டுது. அண்ட் இதில் இன்னொன்று நான் கவனிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப விசிட் பண்ணும்போது, அதாவது ஒரே யூசர் வந்து திரும்ப திரும்ப உங்களுடைய வெப்சைட் விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாரில் இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் வந்து ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த பேஜ் வந்து லோட் ஆகட்டும். இங்கே வந்து பாருங்கள். ஸோ ரெண்டு மூணு டைம் அல்லது நாலு டைமுக்கு மேலே தொடர்ந்து ஒரே யூசர் ஒரே ப்ரௌசர்லேருந்து திரும்ப திரும்ப விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து டிசேபிள் மட்டும் ஆகுது. மேபி இந்த கோடிங் மூலிமா கூட அது வந்து நடக்கலாம். இது வந்து சைடில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக தெரியல. ஸோ மேபி வந்து ஃபுட்டரில் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் டேரெக்டாக வந்து ஆக்சன்ஸ் அப்ரூவல் வாங்கின சைட்டில் நான் வந்து செக் பண்ணலை. இது வந்து ஜஸ்ட் வந்து
டெமோக்காக ஒரு சைட்டில் ரெவன்யூ கிட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி, ஸோ அதில் நான் செக் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து காட்டுது. பட் இது எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வாங்கின சைட்டில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. பட் ஆனால் இந்த கோடு நான் வந்து பேஸ்ட் பண்ணி என்னுடைய சைட்டில் பேஸ்ட் பண்ணி இதை நான் வந்து செக் பண்ணுறதுக்கு அண்ட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் வந்து விரும்பலை. அதனால் டெமோ சைட்டில் நான் வந்து இதை கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இதோடைய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்வைட் கிளிக்ஸ் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளோட இந்த ஃபார்ம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இன்வாலிட் கிளிக்ஸை வந்து இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வாலிட் கிளிக்ஸ்னா என்ன அண்ட் இது வந்து எதன் மூலிமா என்னென்ன வழிகளில் அந்த இன்வாலிட் கிளிக்ஸ் வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து வருது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து வேர் ப்ளஸ் நீங்கள் வந்து பிளக்கினை பயன்படுத்தி இது பண்ணிக்க முடியும். அண்ட் பிளாக்கரை பொறுத்தவரை அந்த மாதிரி வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே வந்து கிடையாது. ஸோ இந்த இன்வாலிட் கிளிக் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீடெயிலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான ஏ டு இஜெட் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.